அன்பு நேர்களே வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அற்புதங்கள் ஆயிரம் அதிலே மேலும் ஒரு அற்புதமாக சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய தான் கருட ஜெயந்தி என்று நாம் கொண்டாடுவோம் இந்த கருட ஜெயந்தி எங்கு விஷ்ணு கோயில் இருந்தாலும் அங்கு பெருமாளோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த கருடனை வழிபடுவது என்பது வெள்ளி சூன்ய பெரும் வகைகள் அகழ்வதோடு ஏனரை எந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்றாலும் சரி அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி அஷ்டமச்சனி இதில் மிக முக்கியமாக ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி காலத்தில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இல்லை என்றாலும் கூட பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் அதற்கு தேவையான தனதானிய சம்பத்தியும் ஏற்படுத்தி தர சுபிட்சத்தை நிறைக்க வழிபாடுகளுள் ஒன்று கருட ஜெயந்தி அன்று கருடனை வழிபடுவது என்பது கருட ஜெயந்தி அன்று நிச்சயம் தவறாமல் நீங்கள் வழிபடும்போது உங்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எதையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் சுபிட்சம் நிறைக்கக்கூடிய அருளையும் தன்மையும் இந்த நாள் தரும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்வாடி என்று திருப்பாவையிலே பாசுரத்திலே வரும் அப்படி இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடிகள் மட்டும் எனக்கு குடு என்று வாமன ரூபத்திலே கேட்கக்கூடிய விஷ்ணுவிடம் ஆணவத்தோடு மூன்று அடிதானே எடுத்துக்கொள் என்று அசட்டையாக அஸ்ரத்தையாக சொல்லிவிடுகிறான் அதனால்தான் எந்த தானம் செய்யும் போதும் ஆணவமின்றி செய்ய வேண்டும் நான் படாடம்பமாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தேன் என்று அறிவிக்கும் போது ஆணவம் அப்போது செய்த தானம் அடிபட்டு விடுகிறது தானம் செய்தவருக்கே பிரச்சனை வந்துவிடும் அதற்கு எடுத்துக்காட்டுதான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படி ஆணவத்தோடு அவன் சொல்லக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய தானே எடுத்துக்கொள் என்று சொன்னவுடன் ஓங்கி உலகின்றான் எப்படி உயர்கின்றான் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்கின்றான் அந்த மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லக்கூடிய விஷ்ணு ஓர் அடியிலே ஆகாயத்தையும் மற்றொரு அடியிலே இந்த பூமி இந்த உலகத்தையும் மலர்ந்து விடுகிறான் மூன்றாவது அடிக்கு இடம் இல்லை எங்கு என்று கேட்கும்போது நீ சொன்னது போல் மூன்றாவது அடியை தா என்று வாமனன் கேட்கிறான் மன்னனிடம் வேறு வழி இல்லை ஆணவத்தோடு சொன்னவன் இப்போது என்ன சொல்கிறான் தானத்தை தந்தவன் இந்த உலகத்திற்கு சமமானவன் ஆகினால் என் தலைமையிலே வைத்து எடுத்துக்கொள் என்கிறான் மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலைமேல் வைப்பதற்குத்தான் இடம் இருக்கிறது ஆகையினால் தலைமேல் வைத்து அவனை அதல பாதாளத்திற்குள் அடித்து விடுவதாக நமக்கு புராணம் சொல்கிறது இப்படி ஆணவத்தோடு யாரேனும் தானம் செய்தாலும் கூட பிரச்சனை ஆகினாலே ஆணவத்தை எப்போதுமே கொள்ளக்கூடாது ஆணவம் என்பது உங்களுடைய ஒரு அணிகலன்களாக இருந்துவிட்டால் எல்லாவற்றிற்கும் பிரச்சனை வந்துவிடும் சரி தெரியாமல் ஆணவத்தோடு இருந்துவிட்டோம் எப்படி அந்த பாவத்தை கழிப்பது அதற்கு ஒரு அரிய நாள் இன்று கருட ஜெயந்தி மாலையில் எளிதாக கருணை பார்த்து வேண்ட வேண்டும் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களிலே கருடனுக்கு என்று ஒரு தனி சன்னதி இருந்தால் சென்று வழிபடலாம் இல்லை என்றால் இல்லத்திலேயே கருடனை நினைத்து மாலை வேலையிலே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கருடனாக பாவித்து அமிர்த கலசத்தை செய்து வழிபடுவது அமிர்த கலசத்தை ஏன் செய்து வழிபட வேண்டும் அமிர்த கலசம் என்பது அமிர்தம் வாழ்நாளிலே தொடர்ந்து வாழ்வதற்கு தொடர்ந்து எல்லா அருளையும் பெறுவதற்கு ஒரு அமிர்தத்தை ஒரு கலசத்திற்குள் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கலசம் எப்போது கிடைத்தது நமக்கு பார்க்கடலை கிடைந்தது போல் ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்பட்டதல்லவா அப்போது கிடைத்தது அதிலும் கூட விஷ்ணு பகவான் கடைவதற்கு மிக உதவியாக இருக்கிறார் எப்படி அவர் ஆமை வடிவமாக இருந்து அந்த மத்திற்கு அச்சாக கடலின் கீழ் போய் நின்றது அப்போதுதான் அந்த ஆமை கீழே நின்ற போது அந்த கூர்ம அவதாரத்தின் போதுதான் நமக்கு அமிர்த கலசம் போன்று பல வகை அரிய பொருட்கள் எல்லாம் வந்தது மகாலட்சுமி தேவியே அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறார் இப்படி ஒன்றொன்றாக கௌஸ்தவம் என்று பல விஷயங்கள் வருகிறது அப்படி வரக்கூடிய விஷயங்களில் இந்த முக்கியமான ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் அங்கும் இருக்கிறது ஆகினால் எப்படி பார்த்தாலும் இந்த உலக இயலிலே இந்த வாழ்க்கையிலே இந்த அவதாரங்கள் மிகப்பெரிய புகழை பெறுகிறது அப்படி இந்த அவதார புகழுக்குரிய யார் இந்த பெருமாள் இந்த விஷ்ணு இந்த விஷ்ணுவிற்கு வாகனமும் கொடியும் ஆனவன் என்று அபிதான சிந்தாமணி கருடனை பற்றி வர்ணிக்கிறது ஆக வாகனமும் யார் கருட வாகனம் இவன்தான் கருடன்தான் அவன் பிறந்த நாள் என்று ஆடியிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களிலே ஒரு நாள் ஆடி மாதம் வளர்பிறை சுவாதி நட்சத்திரத்து அன்றுதான் கருட ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது கருட ஜெயந்தி நன்னாளிலே எந்தவிதமான சூழ்ச்சியின் காரணமாக சதி வலையின் காரணமாக சிக்கலிலே சிக்கித் தவிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கடகம் துலாம் அன்பர்கள் இவர்களெல்லாம் மேலும் ஒரு முயற்சி ஒரு சூழ்ச்சியினால் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் அதற்கு வழி தெரிய வேண்டுமென்றால் இந்த நாளை தவறாது பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே மாலை வேலையிலே கருடனுக்காக அமிர்த செய்வது அமிர்த கலசம் என்றால் ஒன்றுமில்லை அது ஒரு விதமான கொழுக்கட்டை பலவிதங்களிலே செய்கிறார்கள் இப்படி எளிய முறையிலே அமிர்த தயார் செய்து கருடனை வழிபட வேண்டும் ராகுவின் சாரம் பெற்ற திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேதுவின் சாரம் பெற்ற அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் ராசி அல்லது லக்னம் அமைய பெற்றவர்கள் கருடனை வணங்க நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய நாளாக இது இருக்கும் புதனனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் கூட மிக பெரிய அரிய பலன்களை தடங்கல்களை எல்லாம் தகர்த்தரிய இந்த நாளிலே இந்த எளிய பூஜையை மாலை வேலையிலே செய்யுங்கள் கருட ஜெயந்தி கருடனின் மேலும் ஒரு சிறப்பு என்ன புத்திக்கு அதிபதி புதன் அந்த புதனனுடைய ரூபம்தான் கருடன் கருடன் பட்சிக்கு எல்லாம் தலைவன் புதன் புத்திக்கு எல்லாம் உச்சம் ஆகையினாலே கருட ஜெயந்தி அன்று வேண்டுவதன் மூலமாக புதனனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் கருடாழ்வார் எப்போது பிறந்தார் கருடனை கருடாழ்வார் என்று சொல்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதனால் ராகுவின் தன்மை பெற்றிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரம் சுக்கிரனின் வீடாகிய துலாம் ராசியிலே அமைந்திருப்பதால் சுக்கிரனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அம்சமாகவும் விளங்குகிறார் இப்படி பல விஷயங்களிலே மிகப்பெரிய அற்புதங்களை தரக்கூடிய பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படக்கூடியவர்தான் தான் கருடாழ்வார் ஆகையினாலே சுக்கரனின் ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே பெரிய திருவடி பெரிய கருடனாகவும் அமிர்தகலச கருடனாகவும் அங்கிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அங்கு அக்கம்பக்கத்திலே இருப்பவர்கள் இருப்பவர்கள் திருச்சே அறியிலே இருப்பவர்கள் அங்கு சென்று அருளை பெறுவது சிறப்பாக இருக்கும் இல்லை என்றாலும் அவர் நாமத்தை நினைத்து இல்லத்திலேயே இருந்து நாம் இந்த அருளை பெற்றுக்கொள்ள முடியும் பில்லி சூன்யம் பெரும் வகைகளெல்லாம் நீங்குவதற்கு நாகதோஷம் போக்குவதற்கு பெரிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய கருடாழ்வாரனுடைய ஜெயந்தி அன்று அந்த இன்று அவரை நினைத்து அவருக்கான நாம் பிரீதியான இந்த அமிர்த கலசத்தை செய்து வைத்து வேண்டுவது என்பது நிவேதனமாக வைத்து வேண்டுவது என்பது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் தரும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே கருட வழிபாடு மிக சிறப்பை தரும் கருட ஜெயந்தி என்று வெண்ணெய் அமிர்த கலசம் எல்லாம் நிவேதனம் என்பது மிக சிறப்பாக விஷயமாக இருக்கும் ஆகையினாலே இந்த நாளில் ஸ்ரத்தையோடு கருட பகவானை வழிபடுவதன் மூலமாக காரிய எல்லாம் வெற்றிகளாக மாற்றக்கூடிய அமைப்புகளை இப்படி சிறிய சிறிய பரிகாரங்கள் தந்துவிடும் இது எளிய பரிகாரங்கள் உங்கள் இல்லத்திலே குழந்தைகளுக்கும் இந்த கதைகளை எல்லாம் சொல்லி இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்றைய குழந்தைகளாக வருங்காலத்தின் தூண்களாக இருக்கக்கூடியவர்களும் ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்ளக்கூடிய அற்புத அமைப்பு தட்சனின் மகனான வினதா என்பவருக்கும் கஷ்யப முனிவருக்கும் பிறந்தவரே கருடன் என்று புராணங்கள் கூறுகிறது ஆகையினாலே அவருக்கு வினதேயன் என்ற ஒரு பெயரும் உண்டு கஷ்யப முனிவருக்கு கத்ரு வினதா என்று இரண்டு மனைவிகள் வினதாவின் மகனாக பிறந்தவனே கருடன் வினதாவின் மகன்கள் பறவை அதே சமயத்தில் கத்ருவின் மகன்கள் பாம்பு இந்த இருவருக்கும் ஆகாத நிலை இருந்தாலும் கூட இவர்கள் இருவருமே விஷ்ணுவிற்கு கூடவே இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறார்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட அமைப்பு ஆகையினால்தான் எப்படிப்பட்ட எதிரிகளும் நமக்கு ஐக்கியமாக வேண்டும் என்றால் விஷ்ணுவனுடைய அந்த நாமம் என்பது ஜெயத்தை தரும் வினதாவை இந்த கஷிப முனிவரனுடைய மற்றொரு மனைவி இருக்கிறார் அல்லவா கத்ரு அவள் இருவருமே சகோதரிகள் தான் கத்ருவும் வினதாவும் சகோதரிகள் தான் இருந்தாலும் சூழ்ச்சியின் மூலமாக வினதாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாள் அடிமைப்பைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வினதாவை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பாம்பு சகோதரர்களிடம் கருடன் ஒரு ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான் என்ன எப்படியாவது காப்பாற்று அதற்கு அந்த பாம்பு சகோதரர்கள் சொல்வது என்ன தெரியுமா எப்படியாவது அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் உன்னுடைய தாய் வினதாவை விடுவிக்கிறோம் என்கிறார்கள் ஆகையின் காரணமாக கருடன் அதை மிகப்பெரிய பெரிய பிரயத்தனத்திற்கு பின்பு அதை கொண்டு வந்து அவரிடம் தருகிறான் அந்த சமயத்தில் இந்திரன் அதை பறித்து செல்ல ஏனென்றால் அவர்களுடைய உடைமையை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லவா இந்திரன் கஷ்டப்பட்டு எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கும்போது போது அப்போது இருவருக்கும் சண்டை மூழ்கிறது யாரிடம் கருடனுக்கும் இந்திரனுக்கும் ஆனால் இந்திரனுடைய எந்த பானமும் கருடனை ஏதும் செய்யவில்லை ஆகையினால் இருவருக்குள் ஒரு ஒப்பந்தம் வந்துவிடுகிறார்கள் நான் எப்படியாவது இந்த கலசத்தை கொண்டு போய் அங்கு கொடுத்து எங்கு அந்த பாம்பு சகோதரரிடம் கொடுத்து என்னுடைய தாய் வினதாவை நான் மீட்டுக்கொள்கிறேன் அப்புறம் நீ ஏதாவது செய்து எடுத்துக்கொள் நான் தலையிட மாட்டேன் என்று கருடன் இந்திரனுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் சூழ்ச்சியால் வென்றதை சூழ்ச்சியால் வெல்கிறார்கள் அதேபோல் கொண்டு போய் அமிர்த கலசத்தை பாம்பு சகோதரர்களிடம் கொடுத்து விடுகிறார் யார் கருடன் கொடுத்துவிட்டு என்ன சொல்கிறார் குளித்து நேமனிஷ்டையோடு தான் நீங்கள் அதை பருக வேண்டும் என்று சொல்கிறார் அந்த சமயத்தில் அவர்கள் குளிக்க செல்லும் போது பாம்புகள் அழகாக இந்திரனத்தை மீட்டு கொண்டு சென்று விடுகிறார் அப்போது மேலும் ஒரு வரம் கிடைக்கிறது கருடனுக்கு இனி பாம்புகள் உனக்கு ஆகாரம் ஆகும் என்ற வரமும் கருடனுக்கு கிடைத்து விடுகிறது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஆணவத்தோடு செய்யப்படக்கூடிய தானம் பாவமாக மாறும் பிரச்சனைக்கு வரும் இரண்டாவது சூழ்ச்சியின் மூலமாக ஒரு வரத்தை பெற்றுவிட்டோம் ஒருத்தரை பிரச்சனைக்குள்ளாக்கிவிட்டோம் விட்டோம் என்றால் ஒரு சூழ்ச்சினாலேயே பிரச்சனையாகி யார் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல சூழ்ச்சி செய்தவர்களுடைய பிள்ளைகளும் அதாவது அந்த பாம்பு பிள்ளைகளும் ஆகாரமாக மற்றொரு பிள்ளைக்கு மாறுகிறது என்ற இந்த பிரச்சனை என்பதை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எந்த ஒரு தானம் தவமானாலும் நல்ல மனதோடு செய்துவிட்டு சொல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டு எந்த சூழ்ச்சியினாலும் நாம் யாரையும் வருத்தி ஒரு விஷயத்தை பெற்றால் அது மீண்டும் நமக்கே மிகப்பெரிய அபாயமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கருட ஜெயந்தி நாளில் துலாம் கும்பம் ராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போது ராகு திசையோ கேது திசையோ புதன் திசையோ நடக்கிறது அல்லது அந்த புக்தி அந்தரம் இருக்கிறது என்றாலும் கூட இந்த கருட ஜெயந்தியின் வழிபாடு என்பது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் வாழ்விலே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பறக்கக்கூடிய அளவிற்கு எப்படி ஒரு கருடன் பறந்து சிறப்பாக ஒரு அருளை தருகிறதோ கருட பார்வையே உங்களுக்கு சிறப்பு என்று சொல்வார்கள் அதுபோன்று இந்த கருட ஜெயந்தியினுடைய அந்த நாளிலே கருடாழ்வார் சன்னதிக்கு சென்று வழிபடுவது கருடனை வழிபடுவது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது இவையெல்லாம் மிக சிறந்த பலன்களை தரும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் அன்போடு உங்களை வேண்டுவது என்னவென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதனோடு கூட பெல்பட்டன் அழுத்தி உங்களுடைய மேலான எண்ணங்களை கமெண்ட்ஸில் தெரிவித்து இந்த பதிவை மற்றவர்களும் பயன்படும் வகையிலே ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி